Hi guys, in the video we have Venkatraman MK Venkatraman statics textbook irukle adhula iruka topics la vandu nama paakalam seri first vandu statics na enna na oru rest la irukkakoodiya object or system enna venala irukalam so adha suthi nadakkira andha object ko aladha andha system ko for rest la irukkakoodiya oru idhukku vandu eppadi vandu oru force o aladha torque o vandu adhukku act aagum அது சுற்றி அது எப்படி இருக்குன்னு படிக்கிறது தான் வந்து ஸ்டாட்டிக்ஸ் டைனமிக்ஸ் வந்துட்டு அப்படியே ஆப்போசிட் ஒரு மூவிங் ஆப்ஜெக்டோ சிஸ்டமோ அதுக்கு வந்து ஃபோர்ஸோ டார்க்கோ எப்படி இருக்குன்னு படிக்கிறது டைனமிக்ஸு சரி இப்போது நம்ம வந்து ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் அ பாயிண்ட் சாப்டரில் பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ்னால் என்னென்னு பார்க்கலாம் சரி இதில் இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரியறதுக்கு முன்னாடி முதல்ல மேக்னிடியூட்னா என்ன டைரெக்ஷன் என்னென்னு தெரியணும் பல பேருக்கு வந்து ஸ்கேலர்னா என்ன வெக்டர்னா என்னென்னு தெரிஞ்சிருக்காது சரி இப்போது மேக்னிடியூட்னா என்னன்னு பார்க்கலாம் மேக்னிடியூட் அப்படின்றது நம்பரில் நாம் ஏதாவது ஒரு பொருளை நம்பரில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம்னா அதுதான் மேக்னிடியூட் இப்போ இந்த பென்சில் எடுத்துக்கோங்க இந்த பென்சிலோட மேக்னிடியூட் வந்து நான் ஒரு 10 சென்டிமீட்டர்னு சொல்லலாம் ஆர் இந்த பென்சிலோட மேக்னிடியூட் வந்து நான் 0.1 கிராம்னு கூட சொல்லலாம் இந்த பென்சிலை நான் ஒரு நம்பரில் எழுதுகிறேன் இது வந்து நான் வெயிட்டில் சொல்கிறேனோ லென்த்தில் சொல்கிறேனோ அதெல்லாம் முக்கியம் இல்லை ஆனால் இந்த பென்சிலுக்கு நான் ஒரு இந்த பென்சிலை வந்து ஒரு நம்பர் வேல்யூவில் எழுதுகிறேன் அது என்னவா வேணாலும் இருக்கலாம் ஸோ அதுதான் வந்து மேக்னிடியூடு சரி இந்த மாதிரி மேக்னிடியூட் மட்டுமே இருக்கிறது வந்து ஸ்கேலர்னு சொல்லுவாங்க இதுக்கு நிறைய 12th நிறைய எக்ஸாம் படிச்சிருப்பாங்களே அந்த கூலூம்ஸ்லலாம் படிச்சிருப்பீங்க கூலூம்ஸ்லலாம் சார்ஜுக்கு வந்து ஒன்லி அது வந்து ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி அதுக்கு மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும்னு படிச்சிருப்பீங்க ஏன்னா சார்ஜை வந்து நம்மளால் ஒரு வேல்யூவில் ரெப்ரசென்ட் பண்ண முடியும் ஆனால் அது எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது அதனால தான் வந்து இந்த சார்ஜ்லாம் வந்து ஸ்கேலர் குவான்டிட்டி சரி இப்போது வெக்டர் குவான்டிட்டினா போத் மேக்னிடியூடும் இருக்கும் டைரெக்ஷனும் இருக்கும் சரி இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போ நான் ஏலேருந்து சி பாயிண்ட்டுக்கு போகணும் இந்த ஸோ ஏ டு சி டைரெக்ஷனில் நான் போகிறேன்னா எனக்கு ஒரு 10 கிலோமீட்டர் ஆகுது அதாவது நான் ஏசி வெக்டர் ஏசி டைரெக்ஷனில் நான் போகிறேன்னா இதுக்கான மேக்னிடியூட் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஸோ மேக்னிடியூட் என்ன சொன்னால் ஒரு நம்பரில் எழுதணும்னு சொன்னால் அது என்னவா வேணாலும் இருக்கலாம்னு சொன்னேன் இப்போ நான் ஏசி வழியாக போகாமல் ஏபிசி வழியாக இந்த டைரெக்ஷனில் நான் சூஸ் பண்ணுறேன்னா எனக்கு ஒரு 20 கிலோமீட்டர் வருது அப்போ விக்டர் மாறுற மாதிரி மேக்னிடியூடு மாறுது இல்லையா சரி இப்போது ஏசி வெக்டருக்கு எனக்கு 10 கிலோமீட்டர் மேக்னிடியூட் வந்து இங்கே கிடைக்குது ஏபிசி வெக்டர் வழியாக நான் போனால் இந்த டைரெக்ஷனில் போனேன்னா எனக்கு மேக்னிடியூட் வந்து 20 கிலோமீட்டர் வருது ஸோ இந்த மாதிரி வந்து என்னால் ரெண்டு அதாவது ஒரு நம்பர்லேயும் ரெப்ரசன்ட் பண்ண முடியுது இது எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு சொல்ல முடியுதுன்னா அதுதான் வந்து வெக்டர் குவான்டிட்டி சரி இப்போ இந்த பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ்க்கு காமனாக வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு 2 எக்ஸாம்பிள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கும் சரி ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா இது வந்து ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் இப்போது ஏ டு பி டைரெக்ஷனில் ஒரு ரிவர் வந்து இருக்குது ரிவரோட வாட்டர் வந்து ஏ டு பி டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது அப்போது ஏ டு பி டைரெக்ஷனில் ரிவரோட ஃபோர்ஸ் வந்து இருக்குது ஸோ அந்த ஃபோர்ஸை வந்து நான் பீன் எடுத்துக்கிறேன் இது வந்து என்னோடய போட்டு ஏ பாயிண்டில் என்னோடய போட் இருக்குது நான் வந்து கரையில் இருக்க டீன்ற பாயிண்ட்டுக்கு நான் என்னோடய போட்டை அங்கே வந்து கொண்டு போகணும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் ஏலேருந்து டி பாயிண்ட்டுக்கு டீன்ற பாயிண்ட்டுக்கு போகிறதுக்காக என்னோடய போட்டை ஏலேருந்து டி டைரெக்ஷனுக்கு நான் ரோ பண்ணிட்டு போவேன் இல்லையா ஸோ அப்போ வந்து ஏ டு டி டைரெக்ஷனில் போகிறதுக்காக நான் வந்து போட்டுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அது வந்து கியூ ஃபோர்ஸு சி அப்போது இந்த போட்டில் இப்போ ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது என்னென்னா ரிவரோட ஃபோர்ஸ் வந்து பி டைரெக்ஷனில் இருக்குது நான் வந்து டி டைரெக்ஷனுக்கு போகிறதுக்காக இன்னொரு ஃபோர்ஸ் வந்து கியூ ஃபோர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன் அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால இந்த போட் வந்து கடைசியில் எங்கே தான் போகும்னா இதோட இந்த ரெண்டு லைனையுமே நம்ம வந்து ஒரு பேரலோகிராமாக கனெக்ட் பண்ணிவிட்டு இதோட டயக்னல் இருக்குது இல்லையா இந்த பாயிண்ட் ஸோ இந்த பாயிண்ட் வந்து சி ஸோ இந்த டைரெக்ஷனில் தான் என்னோடய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்கும் ஸோ வந்து டி பாயிண்டில் என்னோடய போட் போகாது என்னோடய போட் எங்கே இருக்கும்னா சி பாயிண்ட்டில் தான் இருக்கும் ஏன்னா ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால ரிவரோட ஃபோர்ஸ் ஒன்று நான் வந்து டி டைரெக்ஷனுக்கு போகிறதுக்காக நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாலே அந்த ஃபோர்ஸு ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே சேர்ந்து ரிசல்டண்ட்டாக எனக்கு எங்கே தான் ஃபோர்ஸ் கிடைக்கும்னா இதோட டயக்னலில் தான் கிடைக்கும் ஸோ போட் கடைசியில் எங்கே தான் இருக்குன்னா சி பாயிண்ட்டில் தான் போய் ஸ்டாப் ஆகும் சரி இது வந்து ஒரு காமனான எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா புள்ளி செட்டப்பில் வெயிட்லாம் வச்சு சொல்லியிருப்பாங்க
அது வந்து நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம். நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டை பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டுன்னு போடுங்க. யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, இதுக்கான செட்டப்லாம் வச்சு அவங்களே செஞ்சு காமிப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு வேணால் நீங்கள் அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறையா இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சரி, சி இதான் வந்து பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து பார்ப்போம், நமக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லிடுறேன். இப்போது ஒரு பாயிண்ட்டில் இந்த பக்கெட்டு வந்து ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க, இந்த பக்கெட்டு வந்து ஒரு 15 நியூட்டன் வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. சி அப்போ இந்த இது பாயிண்ட்டோ ஒரு பாலோ நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. இப்போது இந்த பால் வந்து எந்த டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகும்னா, எது வந்து கிரேட்டர் ஃபோர்ஸோ அந்த டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகும். அப்போது இந்த சைடு ஒரு ஃபோர்ஸ் 1 கொடுக்குறோம், இந்த சைடு ஒரு ஃபோர்ஸ் 2 கொடுக்குறோம். அப்போ இது ரெண்டு ஃபோர்ஸும் சேர்ந்து F1 + F2 இந்த ஃபோர்ஸ் இதான் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸு. இது எந்த சைடு இருக்குன்னா என்னோடய F1 டைரெக்ஷனில் தான் இருக்கும். ஏன்னா இங்கே தான் வந்து 15 நியூட்டன் அதிகமாக இருக்கு, 5 நியூட்டன் இதை விட எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால எனக்கு இந்த சைடு தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட்டு கண்டுபிடிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து வெவ்வேறு டைரெக்ஷனில் இருக்கிறதுனால இந்த பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸ் வந்து இதுக்கு யூஸ் ஆகும். சரி, இப்போ வந்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட் படித்து பாருங்கள். இஃப் 2 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் அ பாயிண்ட், ஸோ இந்த பாயிண்ட்டுன்றது இங்கே ஏ. ஸோ இந்த பாயிண்ட் ஏக்கு 2 ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. பி ரெப்ரசன்டட் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரெக்ஷன், ஸோ அந்த 2 ஃபோர்ஸுக்கு வேல்யூ, மேக்னிடியூட் என்னது நம்பரில் வேல்யூ, ஸோ அந்த 2 ஃபோர்ஸுக்கு வேல்யூவும் இருக்குது, அந்த 2 ஃபோர்ஸுக்கு தனித்தனியான டைரெக்ஷனும் இருக்குது. பை தி சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள், ஸோ அந்த 2 ஃபோர்ஸ் எப்படி எடுத்துக்க சொல்கிறாங்கன்னா பேரலோகிராமோட 2 சைட்ஸை எடுத்துக்க சொல்கிறாங்க, ட்ரான் ஃப்ரம் அ பாயிண்ட். தென் த ரிசல்டன்ட் இஸ் ரெப்ரசன்டட் இன் போத் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட். அப்போ இந்த 2 ஃபோர்ஸும் சேர்ந்து என்ன ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கொடுக்கும்னா, ஸோ அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்க்கு என்ன இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூவும் இருக்கும், டைரெக்ஷனும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த சைடு ஆக்ட் ஆகும், ஸோ அந்த டைரெக்ஷன் வந்து எந்த சைடு இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அதோட டயங்கிள், அந்த 2 சைட்ஸ் ஆஃப் அ பேரலோகிராம் இருக்கு இல்லையா, அதோட பேரலோகிராமோட டயக்னலில் தான் வந்து அதோடய ரிசல்ட்டு வந்து ஆக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நீங்கள் இது வந்து ஸ்டேட்மெண்ட்டு, இது வந்து டயக்ராம் ரெப்ரசன்ட்டில் பண்ணியிருப்பாங்க. இந்த டயக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த பேராகிராஃப் இருக்கும். ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா, ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏடி வெக்டர், அதாவது இந்த ஏபியில் ஒரு ஃபோர்ஸ், ஏடியில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்கே இருக்குன்னா ஏசியில் இருக்கும், ஸோ ஏசி டைரெக்ஷனில் இருக்குன்னு சொல்கிறது தான் இது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதோட அனலிட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.